ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை காஞ்சி பற்றி பார்க்கலாம். மதுரை காஞ்சி எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்குடியும் மருதனார். மதுரையை சிறப்பித்து பாடிய நூல்களில் 12 மேற்கணக்கில் மதுரை காஞ்சி அப்படிங்கிறது தான் முதன்மையானது அப்படின்னு சொல்லலாம். இந்த நூலில் மதுரை மாநகர் மக்களினுடைய வாழ்விடம், கோட்டை, கொத்தளம், அந்நகரில் நிகழும் திருவிழாக்கள், பல வகை பள்ளிகள், நாற்பெருங்குழு, அந்தி வணிகம் ஆகிய காட்சிகள்லாம் வந்து கவித்துவமாய் விருந்திருக்கு. காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரையில் நகரத்தை சுற்றி வந்து கண்ணுற்றதை வந்து முறைப்படுத்தி கூறுவது போன்ற வருணனை பாடல் தான் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. இதில் இருக்க அடிகள் வந்து பார்த்திங்கன்னா 351 365 வரையிலான அடிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரை மாநகரில் ஆழமான தெளிந்த நிறைவுடைய அகழி வந்து இருக்குது. பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வானளவு உயர்ந்திருக்கு. பழமையானதும் வலிமை மிக்கதும் தெய்வத்தன்மை பொருந்தியதுமாகிய வாயில் இருக்குது. அந்த வாயில் வந்து நெய் பூசியதால் கருமையடைந்த வலிமையான கதவுகளை உடையது. மேகங்கள் உலாவும் மலை போல மாளிகைகள்லாம் வந்து உயர்ந்து இருக்குது. இடைவிடாது ஓடுகின்ற வையை ஆற்றை போல மக்கள் எப்பொழுதும் வாயில்கள் வழி செல்கிறாங்க. மண்டபம், கூடம், அடுக்கலை என பல்வேறு பிரிவுகளை கொண்டு வான் வரை ஓங்கிய தென்றல் காற்று இசைக்கும் பல சாளரங்களை உடைய நல்ல இல்லங்கள் உள்ளன. ஆறு போன்ற அகலமான நீண்ட தெருக்களில் பொருட்களை வாங்க வந்த மக்கள் பேசும் பல்வேறு மொழிகள் ஒலிக்குது. விழா பற்றிய முரசரைவோரினுடைய முழக்கம் பெருங்காற்று புகுந்த கடலொலி போல ஒலிக்குது. இசைக்கருவிகளை இயக்கிறதால உண்டாகும் இசை நீர்நிலைகளை கையால் குடைந்து விளையாடும் தன்மை போல எழுது. அதனை கேட்ட மக்கள் வந்து தெருக்களில் ஆரவாரத்தோடு ஆடுறாங்க. பெரிய தெருக்களில் இருக்கும் நாலங்காடியும் அல்லங்காடியும் ஓவியங்கள் போல காட்சியளிக்குது. பொறிமையர் வாரணம், கூட்டுரை வயமா, புலியோடு குழும அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி 673 677 அடிகள் என்ற அடிகளின் மூலமாக மதுரையினுடைய வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பத்து பாட்டு ஆராய்ச்சி மா ராசமாணிக்கனார். பொருளும் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். புரிசை அப்படின்னா வந்து மதில், அணங்குனா தெய்வம், சில்காற்று தென்றல், புழைனா சாளரம், மாஹால் பெருங்காற்று, முன்னீர்னா கடல், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை, ஓவு ஓவியம், நியமம் அங்காடி. இலக்கண குறிப்பு பார்க்கலாம். ஓங்கிய பெயரச்சம், நிலையிய சொல்லிசை அளபடை, குழாத்து செயலிசை அளபடை, வாயில் இலக்கண போலி, மாக்கால் உரிச்சல் தொடர், முழங்கிசை இமிழிசை வினைத்தொகைகள், நெடுநிலை முன்னீர் நெடுமை கூட்டல் நிலை, முன்னீர் பண்பு தொகைகள், மகிழ்ந்தோர் வினையால் அணையும் பெயர். பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். ஆழ்ந்த ஆள் இத் பிராக்கெட்குள்ளே இந்து பிளஸ் இத்து கூட்டல் ஆ, ஆழ் பகுதி இத்து வந்து சந்தி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. ஓங்கிய ஓங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ, ஓங்கு பகுதி இன் இறந்த கால இடைநிலை, ஈ உடன்படுமை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. மகிழ்ந்தோர் மகிழ் கூட்டல் இத்து கூட்டல் பிராக்கெட்குள்ளே இந்து இத்து கூட்டல் ஓர், மகிழ் பகுதி இத்து சந்தி, இத் இறந்த கால இடைநிலை, ஓர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. பத்து பாட்டு நூல்களில் ஒன்று வந்து மதுரை காஞ்சி. காஞ்சி அப்படின்னா நிலையாமை. மதுரையினுடைய சிறப்புகளை வந்து பாடுறதாலையும் நிலையாமையை பற்றி கூறுவதாலையும் மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது வந்து 782 அடிகளை கொண்டதாக இருக்குது. 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுது. பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. இதனோட பாட்டுடை தலைவன் வந்து தலையானங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் வந்து மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க மாங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர். 8 13 அடிகளை வந்து பாடியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.